Hi guys, this is Shalini from CRC department and you know what, first of all thank you so much because you people are very interested in these kinds of webinar and trying to upgrade yourself. I really appreciate that. And coming to this session is all about Firefox. Yes, Firefox is a very basic topic, but then too I just want to take this because I think we are not much aware of what Firefox can do and you know the potential of Firefox and why we have to prefer Firefox over any web browser. So in the session, for 1 or 2 minutes you are going to see the history of Firefox, and next 2 minutes the definition, and for next 3 minutes the comparison of Firefox with the Google Chrome, and then some of the interesting facts, and then wind up the session by some feedbacks and questions. Okay, now coming to the Firefox. What is Firefox? It's just a web browser. And coming to the history of Firefox, this Firefox is experimental project from Mozilla Corporations, and it came out very well that no one can say it's simple project. It is a simple project. So this Firefox was delivered to the user on April 3rd, 2003. And it is formed by Jekyll Layout. You know, this Jekyll Layout, I have a big history on Jekyll Layout, but I'll say it short and sweet. This Jekyll Layout is some layout engine developed by Mozilla. This Jekyll Layout was not actually found by Mozilla. What is that? Is Jekyll Layout found by Netscape? Netscape is it's a communication company in US. So this is starting web browsers, and it is a company one found JavaScript programming language. So starting web browser create panni or battle nadandhadhula vandu Internet Explorer kitta thootu poitaanga, but they didn't give the hope. So they found Netscape Navigator 1.0 adukagave program pannapatta or browser தான் வந்துட்டு ஐ மீன் லேஅவுட் தான் வந்துட்டு எஸ்கேப் நேவிகேட்டர் 1.0. பட் அதுவும் வந்து இயர்ஸ் ஆக ஆக அப்கிரேட் பண்ணி என்னெல்லாம் பண்ணி பார்த்தாலும் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அண்ட் இட் டிடன்ட் இட் ஹேட் வெரி லிமிட்டட் சப்போர்ட் ஃபார் HTML, டைனமிக் HTML, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருந்தது. அதுக்கடுத்து தான் தே கேம் அவுட் வித் அ நியூ லேஅவுட் இன்ஜின் விச் இஸ் நத்திங் பட் ஜெக்கோ. எஸ், ஜெக்கோ வந்து முன்னாடி ராப்டர் அப்படின்ற ஒரு பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ஜி லேஅவுட் அப்படின்ற ஒரு பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெக்கோ லேஅவுட். யூனோ, ஜெக்கோ அப்படின்னாலே வந்துட்டு ஒரு லிசர்ட் போல ஒரு லோகோ தெரியும். ஸோ திஸ் நெட்ஸ்கேப் இந்த நெட்ஸ்கேப் வந்துட்டு நம்ம என்ன ஜெக்கோ இன்ஜினை கண்டுபிடிச்சு, அண்ட் தென் மொசில்லா யூஸ் அஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர். அண்ட் இட் கேம் அவுட் வெரி வெல். அண்ட் தென் யூனோ, பட் இருந்தாலும் 1990s ஸ்டார்டிங்கில் இட் ஆல்மோஸ்ட் லாஸ் மெனி யூசர்ஸ் நெட்ஸ்கேப். ஸோ தென் தி கேம் அப் வித் திஸ் ஜெக்கோ லேஅவுட், அண்ட் தென் ஃபர்தர் அண்ட் அதோட நேம் கூட இப்போ நியூ அரோரா கார்பரேஷன் அப்படின்னு மாற்றி. ஸோ இட் இஸ் சம்திங் யூனோ, அண்ட் இட் இஸ் ஓன்ட் பை வெரிசான் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ இப்படி தான் வந்து ஜெக்கோ லேஅவுட்டை வந்து கண்டுபிடிச்சி நம்ம மொசில்லா யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஜெக்கோ சம்திங் ஃபார் எஃபிஷியன்ட், லைக் இப்போ டாக்ஷெல்லோட ஃபியூச்சர்ஸும் அதை வந்து கமெண்ட் பண்ணியிருக்கோம். லைக் எப்படி சொல்கிறது, ஒரு பேஜில் இருந்தோம் அப்படின்னா ஒரு லிங்கை கிளிக் பண்ணோம், அடுத்து ஒரு வெப் பேஜஸ்க்குள்ள இல்லையா, லைக் அந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருந்தது. ஒரே ஒரு வெப் பேஜஸ்க்குள்ளே மல்டிபிள் வெப்சைட்ஸ், ஸோ வீ கேன் கோ click that website and then go to some other web pages. அதுக்கப்புறம் moving the page forward and backward, இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ். இட் மேட் யூசர் கம்ஃபர்டபுள் டு யூஸ் இட். ஸோ இந்த மாதிரி தான் ஜெக்கோ லேஅவுட்டோட ஹிஸ்ட்ரி. அண்ட் நவ் கம்மிங் டு ஃபயர்ஃபாக்ஸ். யூனோ, ஃபயர்ஃபாக்ஸ் இஸ் அ வெப் ப்ரௌசர், பட் இட் டஸ்ன்ட் ஐ மீன் இட் டசன்ட் ஹாவ் எனி சர்ச் இன்ஜின் ஆஃப் இட்ஸ் ஓன். ஸோ சர்ச் இன்ஜின் சொல்லும் போது ஞாபகம் வருது, நம்ம எல்லாருக்குமே எவ்வளோ சர்ச் இன்ஜின் தெரியும், மேக்ஸிமம் ஒரு 5 தெரியுமா, லைக் கூகுள், யாஹூ, and solaris is anamari. But you know, there are minimum oru kittada 50 kitta search engines irukku, but you know many were not successful. And then there are many, you know, community of people working together to develop their own search engine. So nama google and yahoo indha mari nariya search engines irukku. அவ்வளோ இருக்கா அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியல. யூனோ வை? பிகாஸ் கூகுள் இஸ் ஹைடிங் அவர் ஐஸ். ஸோ அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம, ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நம்ம கூகுள் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் எப்படி சொல்கிறது, சாப்பிட அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். பட் வி ஆர் நாட் லேர்னிங்.
என்ன டிஷ்ல என்ன இருக்கு, என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி எதுவுமே தெரியாம தான் சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் கூகுளும் நம்ம ஜஸ்ட் அப்படியே பிளைண்ட் ஃபோல்டா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி நிறைய வெப் சர்ச் இன்ஜின்ஸ் இருக்கு. லெட் மீ டெல் யூ, லைக் பிங், சிசி சர்ச், டக்டக்கோ, யாண்டெக், ஸ்டார்ட் பேஜ் அண்ட் சர்ச் என்கிரிப்ட். யூனோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் என்கிரிப்டிங் பர்பஸ். லைக் ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும். அண்ட் கிப்ரூ வந்துட்டு நல்லாயிருக்கும். இட் இஸ் ஹேட் அ நோ குக்கி ட்ராக்கிங், நோ ஷேரிங் ஆஃப் பர்சனல் டேட்டா அண்ட் என்கிரிப்டட் சர்ச் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் போர்ட் ரைடிங், அப்புறம் கிவ் வாட்டர், எக்கோஷியா, குரு, ஸ்லைட் ஷேர், இன்டர்நெட் அச்சீவ், அந்த மாதிரி அண்ட் ஈவன் ட்விட்டர். So it is also a search engine. So in the mari nariya search engines irukku. You know why we are not seeing? Because we see Google as big. That's why we don't even literally know how much search engine is there around us. So coming back to Firefox, I wanted to tell you some 5 to 8 points why we have to prefer Firefox. Why it should be preferred more than Google Chrome. கூகுள் க்ரோம் வந்து யூஸ்வலாக சொல்கிறது என்ன அப்படின்னா, தே ஆர் ஸ்பைங்கஸ் அண்ட் தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் கவர்மெண்ட். இதுதான் கூகுள் க்ரோமோட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக கூட சொல்கிறாங்க. பட் யூனோ வாட், இப்போ நீங்கள் சும்மா பார்த்துட்ருக்கீங்க, ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் வந்து செம்மையாக எடிட் பண்ணியிருப்பான், அந்த ஃபில்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த ஃபில்டர் எங்கே அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்பில் தான் அந்த ஃபில்டர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, வி ஆட்டோமேட்டிக்லி சர்ச் இட், டவுன்லோட் அண்ட் யூனோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் எதுவுமே பார்க்கறதில்ல, டிக்கெட் டிக்கெட்னு கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம படித்து அது தப்புன்னு தெரிஞ்சாலும் ஒன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா வி ஹாவ் டு அக்செப்ட். திஸ் இஸ் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் நவ டேஸ். ஸோ நம்ம அப்படியே கொடுத்துறோம் அண்ட் வி எடிட். யூனோ வி ஹாவ் லிட்டரலி நோ ஐடியா வாட் தே ஆர் லுக்கிங் ஆஃப்டர் அஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு ப்ரைவசி அப்படின்றதே நம்ம இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பாஸ்வேர்டை தவிர வேறு எதுவும் கிடையாது. இமெயில் பாஸ்வேர்ட் கூட என்ன வச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். பட் அதையும் தாண்டி நம்ம ஒரு ஒரு ஒர்க் போகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ரைவேட் திங்ஸ்லாம் நமக்கு ஒரு ப்ரைவேட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் நமக்கு வந்து யாரும் நம்மளை ஸ்பைக் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் வந்து வரும். ஸோ அப்போ தான் நிறைய பேர் கூகுள் க்ரோம் வேண்டாம், இந்த மாதிரி ஆப்ஸ் வேண்டாம் அப்படின்ட்டு ஃபயர்ஃபாக்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. கம்மிங் டு த பாயிண்ட், லைக் ஏன் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் மோர் செக்யூர். யூனோ ப்ரைவசி அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கூட ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கும். பிகாஸ் அஃப்கோர்ஸ் இப்போ கூகுள்னா நீங்கள் என்னென்ன சைட் போகிறீங்க, தே லிட்ரலி ஹாவ் எவ்ரி திங். நீங்கள் வந்துட்டு என்ன சைட் போகிறீங்க அது எல்லாமே அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க வச்சுட்டே இருப்பாங்க. பட் யூனோ வாட், ஃபயர்ஃபாக்ஸ் ஆல்சோ டூ இட் பட் நாட் இன் தி வே லைக் கூகுள் டூ. அவங்க ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா, யூனோ வெப்சைட் ரேங்கிங்னு ஒன்று இருக்குது, லைக் எந்த வெப்சைட்ஸ் வந்து ஜாஸ்தியாக வியூ பண்ணுறாங்க, ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். மற்றபடி எந்த உங்களோட டேட்டா எடுக்கிறதா இருக்கட்டும், அதை வந்து மற்ற ஒரு கம்பெனி, ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு ஷேர் பண்ணுறதாகட்டும், இது எதுவுமே ஃபயர்ஃபாக்ஸ் நடக்காது. ஸோ இட் கேன் பி யூஸ் வென் யூ வாண்டட் டு பி இன் அ ஹை ப்ரைவசி. ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆட் பிளாக்கர்ஸ். கூகுளில் நம்ம ஏதாவது ஒரு பிளாக் சைட்ஸ் பார்த்துட்ருப்போம், அப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு வீடியோ ப்ளே ஆகும், அதுவும் ப்ளே ஆகும், சத்தமாக ப்ளே ஆகிட்ருக்கோம். யூனோ அது வந்து உங்களுக்கு தேவையாக கூட இருக்காது, பட் இட் லிட்ரலி ப்ளேஸ். பட் யூனோ இன் ஃபயர்ஃபாக்ஸ் யூ ஹாவ் அ ஆப்ஷன் டு டிசபிள் தட். எப்படி அப்படின்னா, ஒரு ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஒரு ஆட் போடுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட்டோட பெர்மிஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த ஆட் போட முடியும். ஸோ அதை வந்து உங்ககிட்ட எனேபிள் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஆட் போடலாமா வேணாமா. அண்ட் யூனோ இஃப் ஈவன் இஃப் ஆட் பிளேஸ், தேர் இஸ் ஆப்ஷன் ஃபார் மியூட்டிங் தட். இந்த மாதிரி ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்ன சொல்கிறது, ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்றதே நமக்கு கண்ணாடி மாதிரி, உள்ளே என்னென்ன நடக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இது யூஸ் டு டிஸ்பிளே ஃபார் யூசர்ஸ். செகண்ட் விஷயம், ரேம். ரேம் பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் க்ரோம் இஸ் யூஸ் டு யூஸ் மெனி மச் ரேம். பட் ஃபயர்ஃபாக்ஸ் வந்து கூகுள் யூஸ் பண்ணுறதுல 32% ஆஃப் ரேம் கன்செப்ஷன் மட்டும்தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கூகுளில் வந்து எவ்வளோ டேப்ஸ் வேணால் வச்சுக்கலாம். யூனோ இட் இஸ் கன்சிடர்ஸ் அட் மோஸ்ட் அட்வான்டேஜஸ் திங், பட் லிட்ரலி வி ஹியூமன் பீயிங்ஸ் நோ வி ஆர் நாட் ஒர்த் ஃபார் தட். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 டேப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, வி ஆர் நாட் கோயிங் டு ரெஃபர் ஆல் தி டேப்ஸ் இமீடியட்லி. ஸோ அவ்வளோ டேப்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ அவ்வளோ டேப்ஸ் இருந்தாலும் அது வந்துட்டு நம்ம ரேம் கன்சம்ப்ஷன் ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் நம்ம சிஸ்டம் ஸ்லோவாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்காக, யூனோ இன் ஃபயர்ஃபாக்ஸ் வி கேன் யூஸ் ஒன்லி 60 டேப்ஸ். ஸோ வேறு ஒரு டேப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும்
நம்ம வந்து கட் பண்ணிட்டு அதான் அடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் யார் ரொம்ப ஃபாஸ்ட் யூனோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸா கூகுள் குரோமா அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி அ பேட்டில். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபயர்ஃபாக்ஸ் அப்கிரேட் பண்ணி ஒரு ஃபாஸ்ட் ரேட்டில் வருவான், அதுக்கடுத்து கூகுள் அப்டேட் பண்ணி ஒரு ஃபாஸ்ட் ரேட்டில் வருவான், அடுத்து ஃபயர்ஃபாக்ஸ் வருவான், அடுத்து கூகுள் வரும். ஸோ யார் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது. யூனோ தி கீப் ஆன் அப்கிரேடிங் தெம் செல்ஃப். ஸோ இந்த ஃபயர்ஃபாக்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம், லைக் கூகுள் யூனோ லைக் விண்டோஸாக இருக்கட்டும், லினக்ஸ், ஆண்ட்ராய்ட், மேக்ஓஎஸ் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ லிட்ரலி யூ கேன் சேஞ்ச் த செட்டிங்ஸ் லைக் வாட் யூ வாண்ட். தேர் ஆர் மெனி செட்டிங்ஸ். ஸோ வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணுன்றது கூட நீங்கள் காட்டலாம், லைக் டாப் சைட்ஸு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து ஸோ திஸ் இஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்றது தான் மோஸ்ட் அட்வான்டேஜஸ் திங் இன் ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ ஃபயர்ஃபாக்ஸில் சொன்ன மாதிரி என்ன ஒரு சர்ச் இன்ஜின் நானும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்மிங் டு ஃபயர்ஃபாக்ஸ், இதில் வந்து ஒரு நாலு முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது ஃபயர்ஃபாக்ஸ் சென். இந்த ஃபயர்ஃபாக்ஸ் சென்டில் எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 2.5 GB ஃபைல்ஸ் கிட்டே நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். இமெயிலில் கூட நம்ம அவ்வளோ சென்ட் பண்ண முடியாது. அண்ட் திஸ் கேன் பி சேஞ்ச் லைக் 1 GB வச்சுக்கலாம், செட்டிங்ஸில் போய் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். யூ கேன் ஆல்சோ மாடிஃபை த சைஸ் ஃபார் பர்டிகுலர் பீரியட். இந்த இந்த ஒரு பீரியடுக்கு எனக்கு இவ்வளோ சைஸ் இருந்தால் போதும், அதை தாண்டி வேறு யாரும் அனுப்பக்கூடாது இல்லை வாங்கக்கூடாது அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் ஃபயர் ஃபாக்ஸ் மானிட்டர், யூனோ இட் இஸ் அ கூலஸ்ட் திங் ஃபைண்ட் அவுட் வேர் யூ ஆர் லாக்ட் இன். யூனோ கூகுளையும் அந்த ஆப்ஷன் இருக்குது, பட் இருந்தாலும் ஃபயர் ஃபாக்ஸில் எப்படி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எதில் லாகின் ஆகி லாக்டு ஆஃப் ஆகிருக்கீங்க அப்படின்றது கூட தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளனா இந்த இதில் லாகின் பண்ணியிருக்கோம், இதில் வந்து லாகின் ஆனில் இருக்குது அப்படின்றது தெரியும். பட் இன் ஃபயர்ஃபாக்ஸ் நீங்கள் எதில் லாகின் பண்ணியிருக்கீங்க, அதுக்கடுத்து எதுலேருந்து வெளியே வந்திருக்கீங்க, அந்த மாதிரி எல்லாமே அவங்க வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸில் வந்துட்டு யூனோ இட் இஸ் வெரி கஸ்டமைசபிள், லைக் ஃபயர்ஃபாக்ஸ் கலர், அதாவது இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் யூஐ கஸ்டமைசேஷனில் நமக்கு பிடிச்ச கலர்ஸ், பேக்ரவுண்ட்ஸ், தீம்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து புக் மார்க் சிஸ்டம், யூனோ புக் மார்க் சிஸ்டம் இஸ் வெரி குட். யூனோ நமக்கு என்னென்ன தேவை யூனோ அது அதே மாதிரி தான் கூகுளே இருக்கிற மாதிரி தான் இதில் இருக்கிற புக் மார்க் சிஸ்டம். அண்ட் ஸோ திஸ் இஸ் த ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் வந்து எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி அதை கோ த்ரூ பண்ணுங்கள். அண்ட் இட் இஸ் அ வெரி குட் வெப் ப்ரௌசர். யூ வில் ஆக்சுவலி ப்ரிஃபர் இட் வென் யூ நோ மோர் அபவுட் இட் அண்ட் வென் யூ ஆர் இன் அ சிச்சுவேஷன் வேர் யூ நீட் ப்ரைவசி மோர் தென் எனி திங். ஸோ அண்ட் திஸ் செஷன் இஸ் எண்டட். அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி க்வெஷன்ஸ் அண்ட் யூ கேன் ஆஸ்க் மீ, அண்ட் ஆஃப்டர் க்வெஷன் செஷன் யூ கேன் கிவ் அஸ் ஃபீட்பேக் இன் திஸ் லிங்க்.